ஆண்டவர் உள்ள ரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்னவர் இந்திய தேவ சபையின் சார்பாக உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த புதிய மாதம் 9வது மாதம் 2ஆம் தேதி புதன்கிழமை காலை பொழுதிலே இந்த அனுதின கண்மலை தேன் நிகழ்ச்சி வழியாக உங்களை சந்திப்பதில் கர்த்தர் உங்களை மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளுடைய தியானத்திற்காக ஒரு வசனத்தை நான் வாசிக்க கேட்போம். 60வது சங்கீதம் 11வது வசனத்தை நான் வாசிக்க கேட்போம். சங்கீதம் 60:11 நான் வாசிக்க கேட்போம். இக்கட்டில் எங்களுக்கு உதவி செய்யும் மனுஷருடைய உதவி விருதா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நம்முடைய தேவன் இக்கட்டில் உதவி செய்கிறதான ஒரு தேவனாய் இருக்கிறார். ஸ்தோத்திர சங்கீதக்காரனாகிய தாவீது ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபிக்கும் போது விதமாய் சொல்லுகிறான், இக்கட்டு காலத்தில் எங்களுக்கு நீர் உதவி செய்ய வேண்டும் என்று ஆண்டவருடைய சமூகத்தில் விண்ணப்பிக்கிறதை பார்க்கிறோம். எதிர்பாராத விதமான போராட்டங்கள், எதிர்பாராத வியாதிகள், எதிர்பாராத சூழ்நிலைகள், சூழ்நிலையின் மாறுபாடுகள், எதிர்பாராத சூழ்நிலை எதிரிகள் எழும்போது இப்படி பல இக்கட்டுகளை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் என்ன செய்வோம், சந்திக்கிறோம். அதனால்தான் அவன் சொல்கிற இக்கட்டில் நீர் தான் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும். ஏன் அப்படின்னா இக்கட்டு காலத்தில் மனிதனுடைய உதவி விருதா என்று சொல்கிறான். ஒருவேளை உதவி செய்ய அவர்கள் முயற்சித்தாலும் கூட அது விருதாவாய் போய்விடும், அவங்களால் அது முடியாது என்கிறதான ஒரு சூழ்நிலைகளை அங்க தாவீது தெளிவாய் அறிந்திருந்தான். அதனால்தான் நீங்க எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும். ஏன் அதுக்கு காரணத்தையும் அவன் சொல்லுகிறதான காரியத்தை பார்க்கிறான். மேலே சொல்லப்பட்ட வசனத்தை வாசிக்கும் பொழுது ஸ்தோத்திர 9வது 10வது வசனத்தை நான் வாசிக்க கேட்போம். அரணான பட்டணத்திற்கு என்னை நடத்தி கொண்டு போகிறவர் யார்? ஏதோ மட்டும் எனக்கு வழிகாட்டுகிறவர் யார்? எங்கள் சோதனைகளோட எங்கள் சேனைகளோட புறப்படாமல் இருந்த தேவரீர் அல்லவோ எங்களை தேவரீர் அல்லவோ. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. பாருங்க, ஆண்டவருடைய சமூகத்தில் அவன் சொல்லுகிறான், எங்கள் அரணான பட்டணத்திற்குள் எங்களை கொண்டு போனவர் யாரு? என்னுடைய பிதாக்களை கானா தேசத்துக்கு கொண்டு போனது யாரு? அவங்க இக்கட்டு காலத்தில் இருந்தார்கள், எத்தனையோ இக்கட்டுகளை சந்தித்தார்கள். பிரைசலான் சோத்ரம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அங்கே அவர்களே சொல்லும்போது பார்த்தீங்க அப்படின்னா ஸ்தோத்திர யாத்ராமத்தின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 19வது வசனத்திலே இவ்விதமாய் நாம் வாசிக்க கேட்கிறோம். யாத்ராகம் 5:19 வாசிக்க கேட்போம். நீங்கள் ஒவ்வொரு நாளிலும் அறுத்து தீர வேண்டிய செங்கலில் ஒன்றும் குறைக்கப்படாது என்று சொல்லப்பட்டதுனாலே இஸ்ரவேல் புத்திரர்களின் தலைவர் தங்களுக்கு இக்கட்டு வந்தது என்று கண்டார்கள். புத்திரருடைய தலைவர்கள் எவ்விதமா எங்கள் தங்களுக்கு இக்கட்டு வந்தது என்று அறிந்து கொண்டார்கள் என்று பார்க்கிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இக்கட்டு வந்தது ஸ்தோத்திரம். எகிப்து தேசத்திலே ஸ்தோத்திரம் வாசிக்கிறோம், அவர்கள் நெருக்கப்பட்ட ஒரு நெருக்கடிகள். ஸோ வைக்கல் தர மாட்டோம், ஒன்றும் தர மாட்டோம், ஆனால் நீங்கள் வழக்கத்தின்படி எவ்வளவு செங்கல் அறுத்தினா அவ்வளோ அறுக்க வேண்டும் என்கிற ஒரு கட்டளை பிறப்பிக்கப்பட்ட பொழுது இக்கட்டு வந்தது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை அவர்கள் அதை எதிர்பார்த்திருக்கவில்லை. அப்போ எதிர்பார்க்காத ஒரு சூழ்நிலைகளிலே இக்கட்டு வரும் பொழுது மனிதன் நமக்கு எந்த விதத்திலும் உதவி செய்ய முடியாது. அவன் முயற்சித்தால் கூட அது நம்முடைய வாழ்க்கையில் தோல்வியாகத்தான் முடிந்துவிடும். ஆனால் சங்கீதக்காரன் தெளிவாய் அறிந்துவிட்டார். 37வது சங்கீதம் 39வது வசனத்தில் நான் வாசிக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா 37:39 நீதிமானுடைய ரட்சிப்பு கர்த்தரால் வரும் இக்கட்டு காலத்தில் அவரே அவர்கள் அடைக்கலாம். ரயிலே சொல்லுவோமா, கர்த்தருடைய நாமம் இப்படி இக்கட்டு காலத்தில் அவரே அவருடைய அடைக்கலாம். அருமையான தேவனுடைய பிள்ளை, இந்த வார்த்தை கேட்கிற நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் எதிர்பாராத ஒரு பிரச்சனைக்குள்ளாக மாட்டியிருக்கலாம், எதிர்பாராத போராட்டம் வந்திருக்கலாம், எதிர்பாராத குழப்பங்கள் குடும்பத்தில் ஏற்பட்டிருக்கலாம், எதிர்பாராத வியாதிகள் உங்களை ஸ்தோத்திர பிடித்திருக்கலாம், எதிர்பாராத நேரத்தில் எதிர்பாராத எதிரிகள் எழுப்பியிருக்கலாம். எப்படிப்பட்ட இக்கட்டில் நாம் இருந்தாலும் சரி, அது வாசிக்கிறோம் ஸ்தோத்திர நீதிமானுடைய ரட்சிப்பு கர்த்தரால் வரும். இக்கட்டு காலத்தில் அவரே அடைக்கலாம், ஆண்டவரே நம்மை அடைக்கலாம் என்பதை நம்ம மறந்துவிடக்கூடாது. நீங்கள் அதிகாரிகளை நம்பி, அரசியல்வாதிகளை நம்பி, ஸ்தோத்திர அனுபவம் மிக்கவர்களை நம்பி, ஸ்தோத்திர நம்முடைய உடன் பிறந்தவர்கள், நண்பர்கள், இவர்களை அடைக்கலாம் என்று சொல்லி நீங்கள் ஓடி இருந்தாலும் இன்னைக்கு திரும்பிடுங்க. இக்கட்டு நாட்களில் நமக்கு உதவி செய்கிற ஒருவர் இருக்கிறார். ஒரு அலையிலே சொல்லுவோமா, அதை தாவீது வித்தியாசமாய் சொல்லுகிறார், என்னுடைய சேனைகளோடு புறப்படாமல் இருந்த தேவரீர் அல்லவோ. அப்படி என்ன அர்த்தம் அப்படின்னா ஸ்தோத்திர அவருடைய பார்வையில் ஆண்டவர் தங்களோடு இல்லை என்று நினைத்தார்கள்.
ஆண்டவர் கைவிட்டார் என்ன ஒரு போதும் ஆண்டவர் கைவிடவில்லை. ஒரு அல்லேலூயா சொல்லுமா, சிறுவேளை காக்கிற தேவன் உறங்குகிறதும் இல்லை தூங்குகிறதும் இல்லை. அங்கே ஆசாப் சொன்னது போல, நான் காலை தோறும் தண்டிக்கப்பட்டிருக்கிறேன், நான் தோறும் வாதிக்கப்பட்டிருக்கிறேன் அப்படின்னா ஆண்டவர் இல்லை என்பது அர்த்தம் அல்ல, கர்த்தனமோடு இருக்கிறார். யோபுடைய சிநேகிதர்கள் அவரோடு கூட கர்த்தர் இல்லை என்று சொல்லி அவங்களை சாதித்தார்கள். ஆனால் அப்படி அல்ல, இக்கட்டு வந்தபோது கூட கர்த்தர் அவனோடு கூட இருந்தார், அவனை காப்பாற்றினார், அவனை தப்புவித்தார். ஒரு ஆமேன் சொல்லுங்களா. தேவனுடைய நாம் மகிமைப்படுவதாக. சிறுவல் ஜனங்களுக்கு எகிப்தில் ஏற்பட்ட இக்கட்டுகள் பார்த்தீங்களா, பயங்கரமான நெருக்கடி. ஆனால் வேதத்துல வாசிக்கிறோம், தேவன் அவர்கள் அற்புதமாய் பாதுகாத்து விடுவித்து தப்புவித்து ஸ்தோத்திரம் ஒரு பெரிய சேனையாய் அந்த இருப்பு காலமாயிட்டு சொல்லப்படுகிற எகிப்து தேசத்திலிருந்து அந்த இக்கட்டிலிருந்து தேவன் விடுவித்தார். அதிலே சொல்லுங்க சோத்திர எகிப்துல அந்த இருப்பு காலமாயின்னு என்ன அர்த்தம் அப்படின்னா, தப்பிக்க நினைத்தால் கூட தப்பிக்க முடியாது. நீங்க சந்தித்திருக்கிற பிரச்சனைகள், நம்முடைய வாழ்க்கையில எவ்வளவு முயற்சி பண்ணாலும் இந்த கடன் பாரத்திலிருந்து வெளிவர முடியாது, இந்த வியாதி இருந்து வெளிவர முடியாது, இந்த தோல்வி இருந்து நம்மளால வெளிவர முடியாது, ஸ்தோத்திரம் இந்த இழப்பில் நம்ம வெளிவர முடியாது என்று சொல்லி நீங்கள் நினைத்திருக்கலாம். அன்னைக்கு ஒரு நல்ல இந்த அனுதின கண்மலைத்த நிகழ்ச்சி வழியாய் தேனை போன்ற ஒரு அற்புதமான வார்த்தையை சொல்லுகிறேன், உங்களை விடுவிக்கிற ஒரு தேவன் இருக்கிறார், இக்கட்டில் உங்களுக்கு உதவி செய்கிற தேவன் ஒருவர் இருக்கிறார், அவரை நம்புங்கள், அவருடைய இக்கட்டில் எல்லாவற்றையும் தேவன் என்ன செய்வார், நீக்குவார். அதை தாவீது சொல்லும் போது ஒன்று ராஜாக்கள் முதலாம் அதிகாரம் 30 வசனத்துல நான் வாசிக்கும் போது பார்த்தேன் அப்படின்னா, ஒன்று ராஜாக்களின் புஸ்தகம் 30 வசனத்துல ஸ்தோத்திர பத்சேபாலிடம் அவள் சொல்லும் போது சொல்லுகிறான், என்னை எல்லா இக்கட்டுக்கு நீங்களாக்கி மீட்ட கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்று ஒன்று ராஜாக்கள் 1:30 சொல்லுகிறதே பாருங்க. அப்ப தாவீதுடைய வாழ்க்கையில பாத்தீங்க அப்படின்னா வராத இக்கட்டே கிடையாது. 1 Samuel 2 Samuel புஸ்தகத்தை வாசித்து பாருங்கள், எவ்வளவு நெருக்கடி. அவன் நன்மை யாருக்கெல்லாம் செய்தானோ அவர்களெல்லாம் தீமையாகவே எழும்புகிறதை பார்க்கிறோம். சவுலுக்கு நன்மை செய்தான், சவுல் அவனுக்கு விரோதமாக எழும்புகிறதை பார்க்கிறோம். யோவாபை தன்னுடைய படைத்தலைவனாக வைத்திருந்தான், அவனுக்கு அவனு இக்கட்டு கொடுக்கிறதை பார்க்கிறோம். பிள்ளைகள் அவனுக்கு விரோதமாக எழும்புகிறதை பார்க்கிறோம், நண்பர்கள் அவனுக்கு விரோதமாக எழும்புகிற. ஆனால் கூட எல்லா இக்கட்டிலும் கர்த்தர் அவனோடு கூட இருந்தார், அவனை தப்பு வைத்தார், அவனை பாதுகாத்தார். அருமையான தேவப்பிள்ளே, இக்கட்டில் எனக்கு யார் உதவி செய்வார் என்று நீங்க மனம் கலங்கி இருக்கிறீர்களா, கவலைப்படாங்க, இன்னைக்கு ஆண்டவரை நம்புங்கள். சோத்திர அவன் தாவீது சொன்னது போல இக்கட்டில் எங்களுக்கு உதவி செய்யும். மனுஷருடைய உதவி விருதா, மனிதனை நம்பி நீங்கள் ஏமாந்து போயிருக்கலாம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அருமையான ஊழியக்காரராக கூட நீங்க இருக்கலாம். நீங்க உங்களுக்கு ஸ்தோத்திர நம்பக்கூடிய விசுவாசிகள் உங்களுக்கு உதவி செய்ய முடியாமல் நம்பினவர்கள் உங்களுக்கு துரோகிகளாக கூட எழும்பியிருக்கலாம். ஸ்தோத்திரம், ஒன்றுக்கும் கவலைப்பட வேண்டாம், ஆண்டவரை சார்ந்துகிறோம். இந்த இக்கட்டிலிருந்து இந்த இடுக்கிலிருந்து கர்த்தர் உங்களை விடுதலையாக்கி உயர்த்தி மேன்மைப்படுத்துவார். காரணம் என்ன அப்படின்னா, நம்ம இந்த இக்கட்டிலிருந்து விடுதலை ஆக்க முடியாய், ஆண்டவரை இயேசு கல்வாரி சிலுவை நமக்காக ஜீவனை கொடுத்தவர், உயிர்த்தெழுந்தவர், இன்னைக்கு நம்மோடு கூட இருக்கிறார். நிச்சயம் இந்த இக்கட்டில் நமக்கு உதவி செய்து நம்மை ஆசீர்வதிப்பார். நாம் ஜெபிப்போமா. பரலோக பிதாவே, இருக்கொடுத்த அருமையான வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். எந்த சூழ்நிலையில் எந்த இக்கட்டில் இருந்து கொண்டு உண்மை நோக்கி பார்க்கிறார்களோ அவருடைய வாழ்க்கையில் நீர் அற்புதம் செய்து உதவி செய்து விடுவித்து உடைய நாமத்தை நீர் மகிமைப்படுத்தும்படியாய் ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தர் அபிஷேகம் கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம். இயேசு நிமித்த ஜெபங்களே நல்ல பிதாவே, ஆமென். நாளை காலை மனிதன கண்மையில் தேன் நிகழ்ச்சியிலே சந்திக்கும் வரைக்கும் தேவ கிருபை நம்மை தாங்குவார்கள். கலங்காதே 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 கலங்காதே, கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார், கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார், கலங்காதே கலங்காதே.